الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له، ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله، اما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والقرآن المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: ولكل أمة جعلنا مناسكا ليذكروا اسم الله على ما رزقهم من بهيمة الأنعام فإلهكم إله واحد فله أسلموا وبشر المخبتين. صدق الله العليم. அல்லாஹு தாலாவுடைய மாபெரும் கிருபை அல்லாஹ் நம்மை முஸ்லீம்களாக முஃமீன்களாக, அதிலும் குறிப்பாக ஹாசமுல் நபியீன் சையதுல் முர்சலீன் ஹசரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்தான், அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹுடைய ஃபதுலோ கரம், அல்லாஹ் நம்மை இந்த புனிதமிக்க மாதத்தில், இஸ்லாமிய மாதங்களின் கடைசி மாதமான துல் ஹஜ்ஜாவுடைய மாதத்திலே அல்லாஹ் நம்மை வீட்டிற்கு செய்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ். அன்பர்களே, சோழர்களே, இந்த துல் ஹஜ் கடைசி மாதம், இந்த மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் மிக சிறப்புக்குரிய நாட்கள் என்று ஹதீஸுகளிலேயும் கிதாபுகளிலேயும் நமக்கு சொல்லித்தரப்படுகிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ர், அதிகாலையின் மீது சத்தியமாக, இன்னும் 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தஆலா செய்யக்கூடிய அந்த சத்தியத்தை, அந்த 10 இரவுகள் எது என்பதிலே உலமாக்களுடைய முஹத்திசீன்கள் முஃபஸ்ஸிரீனுடைய கருத்து வேறுபாடுகளிலே இந்த துல்ஹஜ்ஜுடைய 10 என்றும் ஒரு சிலர் கருத்துக்கள் இருக்கிறது. இந்த 10 நாட்கள் செய்யக்கூடிய அமல்கள் ஏனைய நாட்களில் செய்யக்கூடிய அமல்களை விட மிகச் சிறந்ததாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், இந்த 10 நாட்களில் அல்லாஹ் தஆலா நிறைய ரஹ்மத்துகளை நம்மின் மீது இறக்கி வைக்கிறான். இந்த மாதம் மிக ஒரு புனிதமிக்க மாதம். இன்னும் 10 நாட்களில், பிறை 10 நாம் ஈதுல் அதஹா, ஈது பெருநாளை நாம் கொண்டாட இருக்கிறோம். இந்த மாதத்திலே 2 மிகப்பெரிய விஷயங்கள் நடைபெறுகிறது. 2 மிகப்பெரிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. ஒன்று, ஹாஜிகள் ஹஜ்ஜுடைய கிரியைகளை நிறைவேற்றுவது. அங்கு அவர்கள் மிகப்பெரிய ஒரு குர்பான் செய்கிறார்கள், மிகப்பெரிய ஒரு தியாகம் செய்கிறார்கள். இங்கிருந்து அவர்கள் தன் குடும்பத்தை விட்டு, தங்களுடைய கடைகண்ணிகளை விட்டு, அவர்கள் இங்கிருந்து மக்காவிற்கு சென்று அங்கே அவர்களுக்கான அந்த கிரிகைகளுடைய 5 நாட்களிலே எல்லா வேலைகளையும் அல்லாஹ் எங்கு எந்த இடத்துல எதை செய்ய சொன்னானோ அந்த இடத்திலே செய்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு குர்பான். அந்த இடத்திலே அவர்கள் குடும்பத்தையும் இழக்கிறார்கள், காசு பணங்களை செலவழிக்கிறார்கள், தன்னுடைய உடல் உழைப்பையும் இங்கே செலுத்துகிறார்கள். ஆனால் மிகப்பெரிய ஒரு குர்பான் செய்து அவ்விடத்திற்கு செல்லக்கூடிய மிக அழகான ஒரு காட்சி. உலகத்திலேயே அது போன்ற ஒரு காட்சியை வேறு எங்குமே காண முடியாது. எந்த ஒரு இடத்திலும் அது போன்ற ஒரு காட்சியை உலகத்தில் வேறு எங்குமே பார்க்க முடியாத அளவிற்கு அனைத்து நாட்டவர்களும், அனைத்து மொழி பேசக்கூடியவர்களும், அனைத்து நிறம் உடையவர்களும் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஓர் இடத்திலே ஓர் இறைவனை ஒரே கொள்கையின் கீழ் வழங்கக்கூடிய ஒரு காட்சியை அந்த இடத்தில் தவிர வேறு எங்கும் பார்க்க முடியாது. அன்பர்களே, ஹஜ் நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய படிப்பினைகள். ஹேர் அன்பர்களே, இன்னொரு பக்கம் உலகத்திலே யாரெல்லாம் அங்கே சென்றார்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம். அல்லாஹ் அவர்களுடைய ஹஜ்ஜுகளை கபூலாக்குவானாக, மிக லேசாக்குவானாக. யாரெல்லாம் நம் குடும்பங்களில், நம் ஊர்களிலிருந்து, உலகம் எங்கும் இருந்தும் ஹாஜிகள் சென்றிருக்கிறார்களோ, அல்லாஹ் அவர்களுடைய ஹஜ்ஜுடைய வேலைகளை மிக லேசானதாக ஆக்குவானாக. நல்ல முறையிலே அவர்கள் அந்தந்த இல்லங்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நசீபாக்குவானாக. அன்பர்களே, யாரெல்லாம் அங்கே சென்று விட்டார்களோ அது மிகப்பெரிய உயர்ந்த மகாம்.
அதை கிடைப்பது மிகப்பெரிய ஒரு அரிதான விஷயம். அப்பேற்பட்ட விஷயத்தை அடைந்தவர்களாக ஆகிவிட்டார்கள், அல்ஹம்துலில்லாஹ். இன்னொரு பக்கம் உலகத்திலே மற்றவர்கள் எல்லாம் செய்யக்கூடிய மிக அற்புதமான ஒரு காரியம் குர்பானி கொடுக்குதல். ஆடுகளையோ அல்லது மாடையோ ஒட்டகத்தையோ தன்னால் எது முடியுமோ அந்த ஒன்றை நாம் அல்லாஹ்வுக்காக பலியிட்டு குர்பானி கொடுக்குதல், இது அல்லாஹ்வுக்கு மிக மிக பிரியமான விஷயம் என்பவர்களே, அல்லாஹ்விற்கு மிக உகந்த விஷயம். இந்த குர்பானி கொடுக்குதல் என்பது ஏதோ இன்றைய நேற்று உண்டான ஒரு விஷயம் அல்ல. இது இன்றோ நேற்றோ அல்லது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே உண்டான ஒரு விஷயம் அல்ல. அல்லது இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாறுல நாம் படிக்கிறோம் அல்லவா, அல்லது இப்ராஹிம் அலைஹி ஸலாம் இஸ்மாயில் அலைஹி ஸலாத்தை அறுப்பதற்கு அல்லாஹ் உத்தரவிட்டால் அந்த அறுப்பதற்கு பதிலாக ஒரு ஆட்டை அறுத்தார்கள். அந்த ஆட்டு அந்த ஆடை அவர்கள் அறுத்ததினால் அதை பின்பற்றி நாமும் அறுக்கிறோம் என்ற வரலாறு இருக்கிறது அல்லவா. என்று குர்பானி என்பது இந்த இஸ்மாயில் அலைஹி ஸலாம் அவர்களின் வரலாறோடு சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும், ஆனால் உண்மையில் குர்பானி என்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹு தஆலா எப்பொழுது இங்கே நபியாக ஆக்கினானோ, அல்லாஹு தஆலா உலகத்திலே அனுப்பி அவர்களின் பிச்சரங்களை அல்லாஹு தஆலா உலகத்திலே வைத்தானோ, அப்பொழுதிருந்தே குர்பானி கொடுக்க வேண்டும், இறைவனுக்காக வேண்டி அறுத்து பலியிட வேண்டும் என்பதை அல்லாஹ் அப்பொழுதிருந்தே அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கே கட்டளையிட்ட விஷயம் அது. இன்னும் சொல்ல போனால் இந்த குர்பானிக்கு குர்பானி என்ற பெயர் வைத்ததும் அல்லாஹ்தான். குர்பானி என்று பெயர் வைத்ததும் அல்லாஹ்தான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், இது கர்ரபா குர்பானன் பத்து குப்பில மின் அஹதீமா வரந்து தகப்பல் மின் அல்ஆஹர். அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல ரெண்டு பிள்ளைங்க ஹாபில் காபிலுக்கு மத்தியில ஒரு சிறு பிரச்சனை வரும்போது ரெண்டு பேரும் சொல்லுகிறார்கள், நான் ஹக்கில இருக்கிறேனா, நான் உண்மையில் இருக்கிறேனா, அல்லது நீ உண்மையில் இருக்கிறாயா, தெரிந்து கொள்வோம். எப்படி தெரிந்து கொள்வது என்று ஒரு தீர்வுக்கு வரும்போது, ஒருவர் ஆட்டை கொண்டு வந்து குர்பானிக்காக வைக்கிறார், ஒருவர் கோதுமைகள் தானியங்களை கொண்டு வந்து வைக்கிறார். சம்பவம் நீளமானது. அல்லாஹ் சொல்லுகிறார், இது கர்ரபா குர்பானன், அந்த இருவரும் தன்னுடைய குர்பானிக்கான பொருளை கொண்டு வந்து வைத்த போது அல்லாஹ் அந்த இருவரில் ஒருவரின் குர்பானியை ஏற்றுக்கொண்டார், இன்னொரு குர்பானியை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் காலத்திலிருந்து இந்த குர்பானி தன்னுடைய பொருளை தியாகம் செய்தல், அல்லாஹ் சொன்ன முறையிலே அதை செலவிடுதல் என்பது இருக்கிறதே, அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டு நமக்கு வந்திருக்கிறது. அல்லாஹ் தஆலா அதற்கு அடுத்தபடியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாக்கியம் நாம் எல்லோரும் தெரிஞ்சதுதான் என்று சொன்னாலும், அது அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லக்கூடிய முறை இருக்கிறது அல்லவா. இது மிக அலாதியானது, இது மிகவும் ஒரு அற்புதமானது. அல்லாஹ் தஆலா சூரத்து ஸாஃபாத்தில் இந்த வரலாறை மிக அழகாக சொல்லி காட்டுகிறார். அன்பர்களே, நாம் எதை எதையோ எங்கெங்கோ தேடிக்கொண்டிருக்கிறோம், ஒரு அற்புதமான விஷயங்கள், அமேசிங் வீடியோஸ், அமேசிங் செய்திகள், இதையெல்லாம் நாம் என்ன செய்கிறோம், அழகாக நாம் அடுத்தவர்களுக்கு செய்தியாக பரப்புகிறோம் அல்லவா. குர்ஆன் சொல்லக்கூடிய அமேசிங் வீடியோஸ், அமேசிங் ஸ்டோரி எத்தனை இருக்கு தெரியுங்களா? குர்ஆன்ல மிக அற்புதமான வரலாறுகளை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். குர்ஆனுடைய அந்த கதை சொல்லக்கூடிய நயம் இருக்கிறது அல்லவா. உலகத்திலே இது போன்று ஒரு கதை சொல்லக்கூடியவன் எவனும் இருக்க மாட்டான். அவ்வளவு அற்புதமான முறையில அல்லாஹு தஆலா மிக நயனமான முறையில அல்லாஹ் குர்ஆனிலே பல கதைகளை சொல்லி காட்டுதலே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சரித்திரத்தையும் அவர்களுடைய ஸ்டோரியையும் அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அடுத்த கதையை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நீண்டதான் புள்ளை இல்லை. புள்ளை இல்லாத இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், யா அல்லாஹ் எனக்கு ஒரு பிள்ளையை தருவாயாக. நாம கேட்கிறோம் இல்லையா, குழந்தை இல்லாதவங்க, குழந்தை இல்லாதவங்க கேட்கறோம்ல, குழந்தை இல்லாதவர்கள் அதிரத் எனக்காக துவா செய்யுங்க, அல்லாஹ் குழந்தை பிடிக்கணும் துவா செய்யுங்க, நானும் அல்லாட்ட கேட்டேன், யார் எனக்கு குழந்தை கூட அல்லாஹ் கேட்டுதான் இருக்கேன். நாம் கேட்டதற்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. பெருமா அதிரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், யா அல்லாஹ் சாலிஹான குழந்தை எனக்கு தருவாயாக, நல்ல குழந்தையை தருவாயாக. எந்த குழந்தை நேக் ஹோரஹாக உஸ்பச்சே குமுஜே து ஹிபத் கர்தே, எந்த குழந்தை நல்ல குழந்தையாக இருக்குமோ உன்னிடத்திலே, அஸ்ஸாலிஹீன மின்க, உன்னிடத்திலிருந்து உனக்கு தெரியும் எந்த குழந்தை நல்ல குழந்தை என்று, அப்படிப்பட்ட குழந்தையை எனக்கு கிஃப்டாக, எனக்கு அன்பளிப்பாக, வெகுமதியாக நீ தருவாயாக ரப்பே என்று அல்லாஹ்விடத்திலே இறங்குகிறார்கள்.
அல்லாஹு தஆலா அந்த துஆவை கபூல் செய்கிறான். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், ஃபபஷ்ஷரனாஹு பிகுலாமின் ஹலீம். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு மிக அறிவார்ந்த ஒரு பிள்ளையை வழங்கினான். அறிவார்ந்த ஒரு பிள்ளையை கொண்டு சுபசோபனம் சொன்னான். ஃபபஷ்ஷரனாஹு பிகுலாமின் ஹலீம். அன்பர்களை யோசித்து பாருங்கள், அல்லாஹு தஆலா எந்த குழந்தையை கேட்கிறார்களோ, நல்ல குழந்தை, நாம் கேட்பதில் நல்ல குழந்தைகள் என்று இன்றைக்கு எத்தனை பேர் கேட்கிறோம், நாம் கேட்கக்கூடியவர்கள் எல்லாரும் குழந்தை வரணும், குழந்தை பிறக்க வேண்டும், குழந்தை பிறக்க வேண்டும் என்று துஆ செய்கிறார்களுடைய நல்ல குழந்தைகள், எந்த குழந்தை நம் உலகத்திலேயும் நமக்கு பிரயோஜனமாகுமோ, மறு உலகிலும் நமக்கு பிரயோஜனமாகுமோ, அப்படிப்பட்ட ஒரு குழந்தை வேண்டும் என்று கேட்டவர்கள் யார்? அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குழந்தை பிறப்பதற்கு முன்பே அந்த துஆவை செய்ததினால்தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மிகச்சிறந்த குழந்தையாக அல்லாஹ் கொடுத்தார். வரலாறுகளில் எழுதி தருவார்கள், ஒரு வழியுள்ளா ஒரு கபரஸ்தானின் பக்கம் போகிற ஒரு கபரஸ்தானை மனாமிலே கபரிலே அவருடைய கனவிலே காண்கிறார்கள். கனவிலே பார்த்தால் அந்த கபரஸ்தானில் உள்ள எல்லோரும், எத்தனை பேர் அந்த கபரஸ்தானில் அடக்கப்பட்டார்களோ அவர்கள் எல்லாம் கபரை விட்டு வெளியே இருக்கிறார்கள். அங்கு ஏதோ ஒன்றை தேடி கொண்டிருக்கிறார்கள், அங்கு கிடைப்பதை எல்லாம் பொறுக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு கனவை காண்கிறார். காணும் போது பார்க்கிறார், ஒரு நபர் மட்டும், எல்லோரும் எதையோ பொறுக்கி கொண்டிருக்க ஒரே ஒரு நபர் மட்டும் தானாக அமர்ந்து எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் சும்மா உட்கார்ந்துருக்காங்க. அவர்கிட்ட கேட்டாங்க, என்ன நீங்கள் மட்டும் சும்மா உட்கார்ந்துருக்கீங்களே, இவங்க எல்லாம் என்ன தேடிக்கிட்டு இருக்காங்க, எதை எடுத்து கொண்டிருக்கிறார்கள்? ஓ, இவர்களா, இவர்கள் எல்லாம் மௌத்தானதற்கு பின்னால் அவர்களின் குடும்பத்தினர்கள், அவர்களை சார்ந்தவர்கள் யாரெல்லாம் ஈசா சவாபு செய்கிறார்களோ, அவர்களுக்காக குரானை ஓதி அனுப்புகிறார்களோ, அந்த சவாபுகளை பொறுக்கி கொண்டிருக்கிறார்கள், அந்த சவாபுகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அப்படியா? அப்படியான நீங்கள் மட்டும் ஏன் அதை செய்யவில்லை, உங்களுக்கு அந்த சவாபு தேவையில்லையா என்று சொன்ன போது, எனக்கு அது தேவைப்படவில்லை என்றார். அப்ப அவங்க கேட்டாங்க, அந்த வழியில் தான் அந்த கனவுலேயே உங்களுக்கு ஏன் தேவைப்படவில்லை என்று சொன்ன போது, என் மகள் இருக்கிறார், அவரை நான் ஹாஃபிவாக ஆக்கினேன், ஹாஃபிதுல் குர்ஆனாக ஆக்கினேன், நான் மரணித்து விட்டேன், அவர் இந்த தெருவிலே, இந்த கடை தெருவிலே ஹல்வா கடை வைத்திருக்கிறார், தினமும் ஒரு தடவை முழு குர்ஆனையும் ஓதி எனக்கு ஈசால் செய்கிறார், ஒவ்வொரு நாளும் முழு குர்ஆனையும் ஓதி ஈசால் செய்கிறார். கனவு முடிந்தது. அடுத்த நாளை காலை அந்த வலியுள்ளா எந்திரிச்சு அந்த பெரியார் நேராக கடை தெருவுக்கு செல்கிறார்கள். ஹல்வா கடையை சேர்க்கிற பார்க்கிறார்கள். அங்கு ஒருவர் இருக்கிறார், ஹல்வா வியாபாரம் செய்கிறார், வாய் மட்டும் முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறது. பார்த்து கொண்டே இருந்தவர் அங்கே இருந்து, என்ன தம்பி, நீ ஏதோ வாய் ஆசைச்சுட்டே இருக்கே, என்னப்பான்னு கேட்டாங்க. இல்லை, நான் குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு நாளைக்கு எவ்வளோ ஓதுவேன், ஒரு நாளைக்கு ஒரு ஹத்தம் ஓதி விடுவேன், அந்த ஓதியதை என்ன செய்வாய், என் தந்தையாருக்கும் என் தாயாருக்கும் நான் அனுப்பிவிடுவேன். அப்படியா, உன் தாயாரை, இப்ப உன் தந்தையாரை நான் நேற்று இரவு இப்படி நான் கனவில் கண்டேனப்பா என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். சிறிது காலம் சென்றது, திரும்பவும் அதே கனவை காணுகிறார்கள், அதே கபரஸ்தான், அதே போன்றவர்கள் எல்லாம் ஏதோ தொலைவி கொண்டிருக்கிறார்கள். பார்த்தால் இந்த மனிதரும் சேர்ந்து தொலைவி கொண்டிருக்கிறார். இப்ப அவங்க கேட்டாங்க, என்ன ஆச்சு, நீங்க தான் தொலாவாமல் உட்கார்ந்து இருப்பவர்கள் இல்லை, எதையும் கொடுக்காமல் இருந்தீர்களே, இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. இல்லை, என்னுடைய மகனார் மரணித்து விட்டார், எனக்கு அவர் அனுப்பி கொண்டிருந்த அந்த ஈசால் கட்டாகி விட்டது, அது நின்று போய்விட்டது, எனவே நானும் நன்மைகளை தொடவக்கூடியவனாக மாறிவிட்டேன். யோசித்து பாருங்கள், நல்ல குழந்தை, பாலியான குழந்தை, அது எப்பொழுது கேட்க வேண்டும், பிறந்ததற்கு பின்பு அந்த குழந்தையை தேடுவதல்ல, பிறப்பதற்கு முன்பே அந்த குழந்தை தணிப்பதற்கு முன்பே அதன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், யா அல்லாஹ் ஸாலிஹான குழந்தை எனக்கு தருவாயாக. அல்லாஹ் கொடுத்தான், ஃபபஷ்ஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம், அறிவார்ந்த குழந்தையை அவர்களுக்கு நாம் கொடுத்தோம். அதை அல்லாஹ் தஆலா அந்த கதை முடிஞ்சு கொடுத்துட்டோம், திரும்பவும் அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதற்கு பின்னால் நடந்த செய்தியை அல்லாஹ் சொல்லுகிறார், فَلَمَّا بَلَغَ مَعَهُ السَّعِيَّ قَالَ إِنِّي أَرَى فِي الْمَنَامِ أَنِّي أَذْبَحُكَ قَالَ يَا بُنَيَّ إِنِّي أَرَى فِي الْمَنَامِ أَنِّي أَذْبَحُكَ فَانظُرْ مَاذَا تَرَى. அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நீண்ட நாடுகளுக்கு பின்னால், 90 வயதுகளுக்கு பின்னால் குழந்தை பெற்றெடுக்கிறார்கள். குழந்தைக்கு 12-13 வயதை அடைகிறார்கள். அப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவு காணுகிறார்கள். கனவு என்ன, துல்ஹஜ் பிறை 8 ஒரு கனவு, பிள்ளைகளை அறுப்பது போன்று ஒரு கனவு காணுகிறார்கள். தன் பிள்ளையை தன் கையாலேயே அறுப்பது போன்று ஒரு கனவு. அன்பர்களை யோசித்து பாருங்கள், இது எவ்வளவு ஒரு கொடூரமானது. அந்த கனவை பார்த்த உடனே அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு உத்தரவை நமக்கு செய்கிறானா? ஏன்னா நாம் காணக்கூடிய கனவுக்கும் நபிமார்கள் காணக்கூடிய கனவுக்கும் மத்தியில வித்தியாசம் இருக்கிறது. அப்ப ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் நாள் சக்கப்படுகிறார்கள், சந்தேகப்படுகிறார்கள்,
செய்யலாமா வேணாமா, அல்லாஹு தஆலா சொல்லுகிறானா உண்மைதானா கரெக்டானதா அல்லாஹ் சொல்றானா என்று சந்தேகப்படுகிறார். எனவேதான் அந்த நாளுக்கு யௌமு தர்வியா, தர்வியா என்று சொன்னால் சரத்து தாகுதல், சந்தேகப்படுதல் என்று பொருள். அந்த எட்டாவது நாளுக்கு யோமு தர்வியா என்று சொல்லுவார்கள். ஒன்பதாவது நாள் திரும்பவும் கனவு காணுகிறார்கள், விளங்கிக் கொண்டார்கள், கட்டாயம் இது அல்லாஹ்வுடைய ஹுக்கும், அல்லாஹ்வுடைய தீர்ப்பு, அல்லாஹ் இதைத்தான் நமக்கு சொல்லி இருக்கிறார், நம் பிள்ளையை அறுக்க வேண்டும் என்பதை உறுதி செய்து விடுகிறார்கள். அந்த நாளுக்கு பேர் யோமு ஆரஃபா, அறிந்து கொண்டார்கள். அதாவது அந்த நாளுக்கு பேர் யோமு ஆரஃபா. மூன்றாவது நாள் அசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அறுக்க கூட்டி சென்றார்கள். அந்த நாளுக்கு பேர் யோமு நஹர், அறுக்கக்கூடிய நாள். அப்ப அன்பர்களே, அந்த இரண்டு நாள் கனவிற்கு பின்னால் மூன்றாவது நாள் கனவு கண்ட உடனேயே அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அழைத்து சொல்லுகிறார்கள். 12 வயசு 13 வயசு பையனை அழைத்து சொல்லுகிறார்கள், யா உனையே என் மகனே, இன்னி அராபின் மனாமி, கனவுலே நான் பார்த்தேன், அன்னி அது பகுக்க, உன்னை அறுப்பது போல் நான் பார்த்தேன், சொந்தூர் மாதா தரா, நீ உன்னுடைய சிந்தனை என்னப்பா, ஓ அபிப்ராயம் என்ன சொல்லு. நம்மளை நன்றாக யோசித்து பாருங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அவர்களின் ஆரம்ப கால வாழ்க்கையிலிருந்து, அவர்கள் பிறந்த வாழ்க்கையிலிருந்து எடுத்து பார்த்தால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொன்னதை அப்படியே செய்தவர்கள். கொண்டு போய் பிள்ளையையும் தாயையும் தந்து நடு பாலைவனத்தில் விடு என்று சொன்னால் அப்படியே விட்டு விட்டு வந்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்பேற்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தம் பையன் இடத்துல போய் ஆலோசனை செய்ய வேண்டும் என்ற அவசியமும் இல்லையே. சரி, ஒரு கால் அதற்கு இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், இல்லையப்பா என்னெல்லாம் அறுத்துறாதீங்க, நான் என் பையன்கிட்ட கேட்டேன், என்னிடத்துல சம்மருக்கு வந்திருந்த 12 வயசு 13 வயசு பையனுங்க, 16 17 வயசு பையனுக்கு இருந்தாங்க. இந்த சம்பவத்தை சொல்லும் போது அந்த பையனோட 20-25 பேர் முன்னாடி நிக்க வச்சு நான் கேட்டேன். சம்பவத்தில் இந்த சம்பவத்தை சொல்லிக்கிட்டே வந்து அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்டாங்கப்பா, இன்னைக்கு உங்க வாப்பா வந்து தம்பி நைட் நான் ஒரு கனவு கண்டப்பா, அல்லாஹ் உன்னை அறுக்க சொல்றான்ப்பா, அறுக்கட்டுமா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவேங்கன்னு. அட போங்கிறது, எங்க அத்தாவை நான் கண்டேன் திருப்பி சொல்லிடுவாங்க, ஒருத்தங்க ஒரே குத்து எங்க அத்தாவை கொண்டு வேண்டாம் ஒரு பையன். அன்பர்களே, நம்முடைய பிள்ளைகள் இவ்வாறு அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கால் ஒரு சந்தேகத்திற்கு ஒரு கற்பனைக்கு வைத்துக் கொள்ளுங்களேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்க அதற்கு இஸ்லாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், பாப்பா என்னையா அறுக்குறீங்க, உங்களுக்கு ஒரே புள்ள, அம்மா வருத்தப்படுவாங்க, என்ன நீங்க என்ன அறுக்குங்கிறீங்க, அதெல்லாம் என்ன அறுக்கக்கூடாது போங்க என்று சொல்லி இருந்தால் விட்டு இருப்பார்களா? விட்டு இருக்க மாட்டார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வின் உத்தரவு என்று உறுதியாக தெரிந்து கொண்டதற்கு பிறகு ஏன் கேட்டார்கள் என்பதில் தான் அங்கே முஃபஸ்ஸிரீன் சொல்லி தருகிறார்கள். நாம் ஒரு துஆவை கேட்டோம் அல்லவா, நாம் ஒரு துஆவை கேட்டோமே, யாரு எனக்கு சாலியான பிள்ளையை கொடு என்று கேட்டோமே, அல்லாஹ் தான அறிவார்ந்த ஒரு பிள்ளையை தந்திருக்கிறேன் என்று சொன்னானே, எந்த அறிவார்ந்த பிள்ளையை எப்படி தந்திருக்கிறான் என்று அல்லாஹ் பார்ப்பதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள். அதற்கு இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மிக அழகான பதிலை, உலகத்திலே எந்த ஒரு குழந்தையும் கூற முடியாத ஒரு அற்புதமான பதிலை இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள். இன்னி அராஃபின் மனாமி அன்னி அதுபஹுக ஃபந்துர் மாதா தரா, கால யா அபதி அல் மா துமர், இப்ராஹிமே என்னுடைய தந்தை அவர்களே, உங்களுக்கு அல்லாஹ் எதை ஏவினாரோ அதை அப்படியே செய்யுங்கள். அப்படி என்றால் என்ன பொருள், எது போன்று நீங்கள் பார்த்தீர்களோ, எப்படி அறுப்பதாக நீங்கள் பார்த்தீர்களோ அதுபோன்ற என்னை அறுத்து விடுங்கள். அல்லாஹு நாடினால் என்னை நீங்கள் பொறுமையாளர்களிருந்து பெற்றுக் கொள்வீர்கள் நபியே, என் பாப்பாவே என்று சொன்னதற்கு பின்பு அதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரை அறுக்க கூட்டி சென்றார்கள். அன்பர்களே, அல்லாஹு தஆலா அறிவார்ந்த பிள்ளை என்று சொன்னான் அல்லவா, அந்த அறிவார்ந்த பிள்ளை எந்த அளவிற்கு அறிவானவர்களாக இருந்தார்கள் தெரியுமா? சம்பவம் மிக நீளமானது, சுருக்கத்திற்கு வருகிறேன். கடைசியாக அவர்களை அழைத்துக் கொண்டு சென்று படுக்க வைத்து அறுப்பதற்கு முனையும் போது அந்த இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தன் தந்தை இடத்திலே சொல்லுகிறார்கள், பாப்பா இடத்திலே 3 கோடி 3 கோரிக்கை இருக்கிறது, இடத்துல ஒரு 3 கோரிக்கை இருக்கிறதை தாங்கள் நிறைவேற்ற வேண்டும். என்ன என்று சொல்லும் போது, பாப்பா என் கைகளையும் கால்களையும் இருக்க நீங்கள் கட்டிவிடுங்கள். அறிவார்ந்த பிள்ளை, பாப்பா என்ற கைகளையும் கால்களையும் நீங்கள் இருக்க கட்டிவிடுங்கள், காரணம் நீங்கள் அறுத்து நான் என்னுடைய துள்ளுவதின் காரணமாக ரத்தம் தெரித்தால் அது உங்களின் மீது பட்டுவிடக் கூடாது, அது தகப்பனுக்கு செய்யக்கூடிய பேதம், தகப்பனுக்கு செய்யக்கூடிய அதுக்கும் அது ஒரு பேதமாக இருப்பதினால், ஒழுக்கக்கேடாக இருப்பதினால் என் கைகளையும் கால்களையும் இருக்க கட்டிவிடுங்கள். இரண்டாவது, என்னை மல்லாக்கப்படுத்த வைத்து குப்புறப்படுத்த வையுங்கள், மல்லாக்கப்படுத்த வைத்து அறுக்காதீர்கள், காரணம் என் முகத்தில் தெரியக்கூடிய வலியின் காரணமாக உங்கள் மனதிலே இரக்கம் வந்துவிடலாம்,
உங்கள் மனதிலே என் மகனை அறுக்கிறோமோ என்ற இரக்கம் வந்துவிடலாம். அல்லாஹ்வின் ஹுக்குமை நிறைவேற்றுவதிலே இரக்கம் வரக்கூடாது எனவே குப்புறப்படுத்த வைத்து விடுங்கள். நான் மரணித்த பிறகு என்னுடைய சராத்தை என் சாயிக்கு எத்தி வைத்து விடுங்கள் என்று மூன்று கோரிக்கைகளை வைத்தார்கள். அல்லாஹு தஆலா இவர்களின் அந்த அற்புதமான இந்த குர்பானியை தன்னுடைய உயிரை இழப்பதற்கு தன்னுடைய பிள்ளையை இழப்பதற்கு அந்த தயாரான அந்த குர்பானியை அல்லாஹ் இந்த அளவுக்கு ஒப்புக்கொண்டான். அறுக்குகிறார்கள், கத்தி அறுபடவில்லை, திரும்பவும் அறுக்குகிறார்கள், கத்தி அறுபடவில்லை, கோபத்திலே எடுத்து பாறை அடிக்கிறார்கள், பாறை இரண்டாக பிழிக்கிறது, அந்த பாலகனின் கழுத்தை அறுக்க மறுக்கிறது என்று படிப்பது போல அன்பர்களே, அந்த பாறை பிளந்தது, அந்த பாலகனின் கழுத்தை அது அறுக்கவில்லை. அவரிடத்தில் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கத்தியை பார்த்து கேட்டார்களாம், ஏன் கத்தியே, ஏன் என் மகனை நீ அறுக்கவில்லை, பாறையை உடைத்து விட்டா என்று சொன்ன போது அந்த கத்தியை சொன்னது, நீ அறு என்று ஒரு முறை சொல்லுகிறாய், அல்லாஹ் என்னை அறுக்காது என்று நூறு முறை கூறுகிறான். நான் யாருடைய உத்தரவை ஏற்றுக்கொண்டேன்? அல்லாஹ் தஆலா சூனத்தில் இருந்து அல்லாஹ் ஒரு ஆட்டை இறக்கி அந்த ஆட்டை அறுக்க செய்தான் என்று சொன்னால் குர்பானியை அல்லாஹ் எந்த அளவுக்கு நேசிக்கிறான் என்பதை நாம் பார்க்க வேண்டும் என்பர்களே. ஆனால் அன்பர்களே, இன்றைய காலத்தில் நாம் அதிகமான மக்களை பார்க்கிறோம், அதிகமானவர்கள் குர்பானி கடமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அன்பர்களே, குர்பானி கடமை யார் மீது? நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ஜகாத்துடைய நிசாப், ஜகாத்து ஒரு வருஷம் பூர்த்தியாயிருந்தாதான், ஜனவரி டு ஜனவரி, ரமலான் டு ரமலான், அல்லது பிப்ரவரி டு பிப்ரவரி, ஆக ஒரு வருஷம் அவர்களுக்கு பூர்த்தியாக இருந்தால்தான் ஜகாத்து கடமை. ஆனால் குர்பானி அப்படி அல்ல. குர்பானி யார் மீதெல்லாம் கடமை என்று சொன்னால், யாரிடத்திலே அன்றைய தினம் இஷாலா வரக்கூடிய சனிக்கிழமை, அடுத்த சனிக்கிழமை இல்லவா ஈதுலினால், அந்த மூன்று தினங்களிலே சனி ஞாயிறு திங்கள் திரை 10, 11, 12 இந்த மூன்று தினங்களில் ஏதோ ஒரு நேரத்திலே யாரிடத்திலே 612 கிராம் வெள்ளி அல்லது அதற்கான தொகை, தோராயமாக சொல்ல போனால் இப்பொழுது எடுத்து பார்த்தால் ஏராளமாக இப்போ 40-45 ரூபாய் இருக்குன்னு கணக்கு பார்த்தா தோராயமாக ஒரு 30,000 ரூபாய், 30,000 ரூபாய்க்கான பணமோ அல்லது அதற்கான பொருளோ இருந்தால் அவர் கட்டாயம் குர்பானி கொடுத்தாக வேண்டும். அண்ணனும் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக வலியுறுத்தி இருக்கிறார்கள், மிக மிக வலியுறுத்தி இருக்கிறார்கள் குர்பானி கொடுப்பதை. குர்பானை கொடுப்பதற்கு மிகச் சிறப்பு இருக்கிறது. அன்பர்களே, நாம் கேட்கிறோம் எங்காவது குர்பானியின் சிறப்புகளை முதல் தெரிந்து கொள்ளுங்கள். குர்பானிக்கு அண்ணன் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு சிறப்பை சொல்லி இருக்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா ஹதீஸ் அறிவிக்கிறார்கள், மா அமில ஆதமியும் மின் யௌமி மின் அமல் யௌமின் நஹர், அந்த குர்பானியுடைய நாளிலே ஈதுடைய நாளிலே செய்யக்கூடிய அமல்களிலே மிக சிறந்த செயல், அல்லாஹ்வுக்கு பிரியமான செயல், அவர் ஆட்டை அறுத்து ஒரு குர்பானை கொடுப்பதுதான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். இன்னஹா லதஅதீ யௌமல் கியாமத்தி, அந்த ஆடு அந்த குர்பா எந்த விலங்கை நீ குர்பானை கொடுத்தாயோ அந்த விலங்கு கியாமத்திலே வரும்போது அதன் கொம்புகளோடு அதன் முடிகளோடு அதன் குழம்புகளோடு அப்படியே அது வரும் என்றார்கள் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேறொரு ஹதீஸிலே அபு ஐஸா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், முடிகள் இருக்கிறதோ அத்துணை நன்மைகள் அவருக்கு கிடைக்கிறது என்பதாக சொன்னார்கள். வேறொரு ஹதீஸிலே அன்னை ஃபாத்திமா ரழியல்லாஹு பார்த்து சொல்லுகிறார்கள், யா 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 பின்தி ஃபாத்திமா, யா ஃபாத்திமா கூமி இலா வஹ்யதிக, எந்த பிராணியை நீ அறுக்கிறாயோ அந்த பிராணிக்கு பக்கத்திலே நீ நின்று கொள். நீ அறுக்காவிட்டாலும் நீ அறுக்காவிட்டாலும் சுண்ணத்திலே உள்ளது, ஒரு தாயின் பேரில் நம்முடைய மனைவியின் பேரில் அறுக்கிறோம் என்று சொன்னால் கோஷா பருதா முறைக்கு உட்பட்டதாக இருந்தால் அவர்கள் பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த முறை. ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா பார்த்து சொன்னார்கள், கூமி இலா லஹியதிக, உன்னுடைய அந்த குர்பானிக்கு முன்னால் நீ எழுந்து நிற்பாயாக, அல்லாஹு தஆலா ஃபஷ்ஹதியா ஃபின்ன லக பிகுல்லி கித்ரத்தின் தக்தரு மின் தமியா அன் யக்ஃபிர லக மா தலஃப மின் தம்பிக், உனக்கு முன் சென்ற எல்லா பாவங்களையும் அல்லாஹு தஆலா ஒரு சொட்டு ரத்தம் கீழே உழுவதோடு மன்னித்து விடுகிறான். ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் கீழே விழுகும் போது முன் சென்ற பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிக்குகிறான் என்று சொன்னால் அன்பர்களே யோசித்து பாருங்கள். இன்னொரு ஹதீஸிலே அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தஹா தய்யிபத்தன் நஃப்ஸஹு, யார் மனமான நஃப்ஸிலே மகிழ்ச்சியுடனே குர்பானியை தருகிறாரோ காணலஹு ஹிஜாபம் மினன்னார், அந்த குர்பானி அவருக்கு நரகத்தை விட்டும் பாதுகாக்கக்கூடிய கேடயமாக ஆகிவிடுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பர்களே,
நாம் நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று கஷ்டப்பட்டவர்கள் இருக்கிறார்களா? நாம் பிறந்ததிலிருந்து இன்று வரை என்றாவது ஒரு நாளாவது 24 மணி நேரமும் எதையும் சாப்பிடாமல் இருந்திருக்கிறோமா? ஒரு நாள் அப்படி நம்ம போயிருக்கிறதா? ஒரு 24 மணி நேரம் என்னிலே கடந்து விட்டது, எனக்கு சாப்பிடுவதற்கென்று எந்த பொருளுமே கிடைக்கவில்லை. நாம பிடிவாதமாக சாப்பிடாமல் இருந்திருக்கலாம், ஆனால் எந்த பொருளுமே எனக்கு கிடைக்கவில்லை, மிகவும் வறுமையிலே இருக்கிறேன், பட்டியலிலே இருக்கிறேன் என்று ஏதாவது ஒரு நாள் நம்மளே கழிந்திருக்கிறதா? அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்படி நாட்கள் பல கடந்திருக்கின்றன. தன் வயிற்றிலே ஒரு கல் அல்ல, இரண்டு கல் அல்ல, மூன்று கற்களை வெற்று கட்டி இருந்தார்கள். ஏழ்மையிலும் மிக ஏழ்மை, பெருமானாரை போன்ற ஏழ்மையை உலகத்திலே யாரும் வாழ்ந்திருக்க முடியாது என்று சொல்லும் அளவிற்கு 3 மாதங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வீட்டிலே அடுப்பெறிந்ததில்லை என்று சொல்லும் அளவிற்கு ஏழ்மை இருந்தும் அறிவிக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே 10 வருடங்கள் இருந்தார்கள். 10 வருடங்களும் அவர்கள் குர்பானி கொடுத்தார்கள். 10 வருடங்களும் குர்பானி கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு மிகப்பிரியமான செயல் குர்பானி கொடுப்பது என்பர்களே. நம்மால் முடிந்த அளவிற்கு ஒரு ஆட்டிலேயோ ஒரு மாட்டிலேயோ இன்று சில மேதாவிகள் பிறந்திருக்கிறார்கள். அதுக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டியது என்ன சொல்றாங்க, அது குர்பானியில கொண்டு போய் ஏன் 8,000, 10,000, 5,000 ஏன் செலவு பண்ணும்? அதுல ஏன் நம்ம செலவு பண்ணி என்ன அவசியம் வந்துச்சு? அதனால ஏழை கொம்பர்களுக்கு கொடுக்குறாங்க இல்லையா? அதனால ஏழைகளுக்கு கொடுத்தா செலவு செய்வாங்க இல்ல? அன்பரை நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், குர்பானியின் மூலமாக அல்லாஹுடைய குரும் அல்லாஹுடைய நெருக்கம் ஆசிதாகிறது. இது இறைவன் உத்தரவிட்டது. அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கஷ்டமான நேரங்களிலும் குர்பானுடைய முக்கியத்துவத்தை காட்டியிருக்கிறார். அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே மதீனாவிலே ஒரு நாள் பஞ்சம் வருகிறது. முஸ்னத் அஹ்மதிலே வரக்கூடிய ரிவாயத், மதீனாவிலே ஒரு நாள் பஞ்சம் வருகிறது. கடுமையான பஞ்சத்துடைய நேரம், ஈதுடைய நேரம் வருகிறது, ஈதுல் அதுஹாவுடைய நேரம் வருகிறது. அந்த நாட்கள் வந்த உடனே சுத்தி இருந்த கிராமங்களில் இருந்த மக்கள் எல்லாம் இங்கே வந்து விட்டார்கள், மதீனாவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா மக்கள் எல்லாம் குர்பானி கொடுத்தா நமக்கு கொஞ்சம் கறி கிடைக்கும் அல்லவா, நம்ம பசியை போக்கலாமே என்று வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாடி இருந்தார், யார் இந்த வருஷம் குர்பானி கொடுக்காதீங்க, பஞ்சமா இருக்கிறது, எனவே எல்லா காசையும் ஏழைகளுக்கு கொடுத்து விடுங்க சொல்லலாம் அல்லவா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லவில்லை, எல்லோரும் குர்பானி கொடுக்க வேண்டும், ஆனால் இந்த வருடம் மட்டும் 3 நாளைக்கு மேல் யாரும் இந்த கறியை வைத்திருக்க கூடாது. 3 நாளைக்கு மேல் யாரும் இந்த கரியை வைத்திருக்க கூடாது. அனைத்து கரியும் ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுத்து முடிக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்னொரு ஹதீஸ்ல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊரிலே இருந்த போதும் குர்பானி கொடுத்திருக்கிறார்கள், சஃபர்களிலே பிரயாணங்களிலே சென்ற போதும் குர்பானி கொடுத்திருக்கிறார்கள். ஒரு சஃபரிலே நாங்கள் சென்றோம், அந்த சஃபரிலே செல்லும் போது ஈதுடைய நாள் வந்து விட்டது. ஈதுடைய நாளிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் ரசூலுல்லா குர்பானி கொடுக்க வேண்டும், ஆனால் ஆடு மாடுகள் இல்லை, ஒட்டகங்கள் இல்லை யார் ரசூலுல்லா என்று நாங்கள் முறையிட்ட போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாட்டிலே 7 பங்கு சேர்ந்து கொள்ளுங்கள், ஒட்டகத்திலும் 7 பங்கு தான் சேர வேண்டும், ஆனால் இந்த வருஷம் ஸ்பெஷல் அனுமதி தர்றேன், யாரும் குர்பானி கொடுக்காமல் இருந்து விடாதீர்கள், 10 பங்கா சேர்ந்துக்கங்க. அந்த ஒரு வருடத்துக்கு மட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்தார்கள். காரணம், குர்பானியை ஒவ்வொருவரும் கொடுக்க வேண்டும் என்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், முஸ்னத் அஹ்மதில் வருகிறது, இந்த இப்னு மாஜா ஷரீஃபில் வருகிறது, தந்தூர் உம்மாலில் வருகிறது, அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொன்னார்கள், மன் கான லஹு ஸிஹத்துன், யாருக்கு வசதி இருக்கிறதோ, மன் கான லஹு ஸிஹத்துன், யாருக்கு வசதி இருக்கிறதோ, 30,000 ரூபாய் அன்றைய நாளில் இருக்கிறதோ, இஸ்லாமிய நிசாபுடைய கணக்கு அன்றைய நாளில் எவனுக்கு இருக்கிறதோ, ஆனால் வலம் எழுக அவன் குர்பானை கொடுக்கவில்லையோ, பலாயு கர்ரிபன்னம் சல்லானா, அவர் எங்கள் தொழுகும் இடத்திற்கு வர வேண்டாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவர் இந்த ஈது தொழுகைக்கு வர வேண்டாம், குர்பானைக்கு தயாராக இருந்தால் ஈதுக்கு வர வேண்டும், இல்லாவிட்டால் வர வேண்டாம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏனென்றால் நண்பர்களே, இந்த குர்பானி நமக்கு கொடுப்பதினால் மிக பிரயோஜனங்கள் இருக்கிறது. நாம் ஒரு ஆட்டையோ அல்லது ஒரு மாட்டிலே பங்கு சேர்ந்து ஓடுவதனாலோ நண்பர்களே போகுவது ஏதோ 2,000 ரூபாய், ஒரு 2,500 ரூபாய் செலவானாலும் நண்பர்களே ஆட்டிலே ஒரு தனி ஆட்டை வாங்கி கொடுப்பது மிகச்சிறந்தது. அவ்வாறு நாம் செய்து விடுவதனால் அந்த ஆடு அந்த பிராணி நமக்கு கியாமத்திலே சிராத்துல் முஸ்தகீமுடைய பாலத்தில் வாகனமாக வருகிறது. அது வாகனமாக வந்து நம் அதன் மீது அமர்ந்து அந்த சிராத்து முஸ்தகீம் பாலத்தை கடக்குகிறோம். யோசித்து பாருங்கள் ஒரு நிமிடம், சிராத்து முஸ்தகீம் பாலத்திலே சிலர்கள் மின்னலை போன்று செல்லுவார்கள், சிலர்கள் வேகமாக காற்றை போன்று செல்லுவார்கள்,
சில பேர் நடந்து போவார்கள், சில பேர் ஊர்ந்து போவார்கள், சில பேர் உள்ளே விழுந்து விடுவார்கள். ஏன்னா சிராத்துல் முஸ்தகீம் பாலம் என்பது நரகத்திற்கு மீறி உள்ள பாதை, நரகத்துக்கு மேல் உள்ள பாதை. இதில் முஃபஸ்ஸிரீன் முஹத்தீஸின் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் தரும்போது சொல்லுகிறார்கள், ஹதீஸிலே உள்ளபடி ஒருவன் பிரான் அந்த ஆட்டின் மீது சவாரி செய்வான் அல்லது அந்த மாட்டின் மீது சவாரி செய்வான் இல்லையா. அந்த மாடு ஆடு எப்படிப்பட்டது? குர்பானி கொடுக்கப்பட்ட ஆடு அல்லவா? அது நரகத்தில் விடுமா? விருகாது அல்லவா? குர்பானி கொடுக்க மாடு அல்லவா? அது நரகத்தில் விடுமா? விருகாது அல்லவா? அப்ப நாம் குர்பானி கொடுத்தால் அந்த மாட்டின் மீதோ ஆட்டின் மீதோ நாம் சவாரி செய்தால் நிச்சயம் அந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடந்து விடுவோம், நிச்சயம் கடந்து விடுவோம், நாம் அந்த விருதும் நிச்சயிலே சேரவே மாட்டோம் என்பதற்காக அந்த ஹதீசுகளிலே மிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அண்ணன் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஹாந்தர்களே, பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக ஆசைப்படுத்தியிருக்கிறார்கள். ஒரு சஹாபி ஒரு ஏழை சஹாபாக்கள் இருந்தாங்க, மிக ஏழைகளாக இருந்தாங்க. முஸ்னத் அஹ்மதில் இந்த ஹதீஸ் வருகிறது. ஏழையான சஹாபாக்கள் இருந்தார்கள். அந்த சஹாபாக்கள் வந்து ரசூலுல்லாஹிட்ட சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், குர்பானுக்கு நிறைய சிறப்புகள் நீங்க சொல்றீங்க யார் ரசூலுல்லாஹ், கொடுக்கிற அளவுக்கு பணம் இல்லை யார் ரசூலுல்லாஹ், நாங்க என்ன பண்ணட்டும்னு குர்பானிக்கு ஷேர் போடுறோம் இல்லையா, இந்த முறையை பெருமானார் கத்து தருகிறார்கள். நீ ஒரு திருகம் கொடுப்பா, நீ ஒரு திருகம் கொடுப்பா, நீ ஒரு திருகம் கொடுப்பா, நீ ஒரு திருகம் கொடுப்பா அப்படின்னு ஏழு பேர்த்துட்டு ஏழு திருகம் வாங்கி ஒருத்தத்தை கொடுத்து போய் நல்ல ஒரு மாட்டை வாங்கி வா என்று சொன்ன உடனே அவர் போய் ஏழு திருகத்துக்கு நல்ல உயர் ரகமான ஒரு மாட்டை வாங்கி விடுகிறார். ஏன்னா அந்த காலத்துல நாலு திருகத்துக்கு ஒரு மாடு வாங்கிடலாம். அப்ப ஏழு திருகத்துக்கும் போது நல்ல மாடு வாங்குறாங்க இல்லையா, நல்ல அழகான ஒரு மாட்டை வாங்கி வருகிறார். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, யார சொல்லா, இதை எங்கள் கையினால் குர்பானி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். அவருக்கு ஒரே சந்தோஷம், ஆஹா தனிநபராக இருந்திருந்தால் வாங்கி இருக்க முடியாது, நாம் குர்பானை கொடுத்திருக்க முடியாது, இன்று கூட்டு சேர்ந்து குர்பானை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருச்சு என்ற உடனே பெருமானா சல்லல்லாஹு ஐடியாவும் சொல்லி கொடுத்தாங்க, ஒருத்தர் கத்தி எடுத்துக் கொள்ளுங்கள், நான்கு பேர்கள் நான்கு காலை பிடித்துக் கொள்ளுங்கள், ரெண்டு பேர் கொம்பை பிடித்துக் கொள்ளுங்கள், ஏலாச்சா ஏழு பேர்களும் அந்த குர்பானியை கொடுங்கள் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டிய வழிமுறை நமக்கு இருப்பதனாலே அன்பர்களே, நாம் இன்று அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு தவறு என்னன்னு சொன்னீங்கன்னா, குர்பானியிலே பல தவறுகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். குர்பானியிலே அதன் சட்டதிட்டங்கள் தெரியாமல் பல தவறுகள் செய்கிறோம். குறிப்பாக ஒன்று சொல்லுகிறேன், பல நபர்கள் தன் மீது கடமை இருந்தும் கொடுப்பதில்லை, மிகப்பெரிய தவறு என்பர்களே. ஹனபியிலே வாஜிபாக இருக்கிறது. இன்னும் சிலர்கள் தம் மீது கடமை இருக்கு, தான் சம்பாதிக்கிறாரு, ஆனா மௌத்தா போன அத்தாவுக்காக கொடுக்குறாரு, மௌத்தா போன அத்தாவுக்காக குர்பானி கொடுக்கலாம் இல்லை என்று சொல்ல, ஆனா முதல்ல இவரு கொடுத்துடணும், இருக்கக்கூடிய ஹயாத்தா இருக்கவர்கள் கொடுத்து விட வேண்டும், அதற்கு பின்பு இன்ஷா அல்லா அடுத்தவர்களுக்கு நம் மௌத்தானவர்களுக்கு நம் மூதாதையர்களுக்கும் கொடுக்கலாம். ஆக அன்பர்களே, குர்பானியின் சட்டத்திட்டங்களை தெரிந்து கொள்ளுங்கள், கட்டாயமாக உங்களால் முடிந்த அளவிற்கு குர்பானியை கொடுங்கள், அதற்கான தயாரிப்புகளை செய்யுங்கள். அல்லாஹு காரணம் அனைவர்களுக்கும் அந்த வாய்ப்பை தந்தல் புரிவானாக. வாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நண்பர்களே, இன்ஷா அல்லா